ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்க்குறது டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜூம் ஆப் இருக்குது. ஜூம் ஆப்பில் வந்து நம்ம ப்ரைவேட் மெசேஜ் அனுப்புனா ஹாஸ்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த லாக்டவுனில், அதாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து, அதாவது ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணுற ஆப் தான் இந்த ஜூம் அண்ட் கூகுள் மீட். பார்த்திங்கன்னா நம்ம ஜூம் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினிமம் மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் வந்து அந்த கிளாஸ் வந்து நடத்தலாம் ஒரு கிளாஸை. அதுக்கப்புறம் அதுவானே ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது நிறையா மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து இப்போ அனுப்புகிற ப்ரைவேட் மெசேஜ் வந்து அவங்களால ஹாஸ்டலாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிறதா இப்போ சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் வந்து பப்ளிக்காக மெசேஜ் அனுப்பலாம், ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்பலாம். அப்போ அந்த மாதிரி அனுப்புகிற ப்ரைவேட் மெசேஜ் வந்து ஹாஸ்டலில் சில டைம் வந்து பார்க்க முடியாது, சில டைம் இல்லை நார்மலாகவே பார்க்க முடியாது ஹாஸ்டலில். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளேயே சேட் பண்ணுறாங்க, அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் அப்படி வந்து நிறையா பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், ஹாஸ்டலில் பார்க்க முடியாதுன்னா அது என்ன, எப்படி மீட்டிங் செட்டிங்ஸ், அதாவது ஹாஸ்டலோட மீட்டிங் செட்டிங்ஸை மாற்றினாலே போதும் திருப்பி வந்து ப்ரைவேட் மெசேஜ் வந்து பார்க்கலாம், அதாவது மீட்டிங் முடிஞ்சதே அவங்களுக்கு வந்து தெரியும். இல்லை அப்படின்னா வந்து டீஃபால்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது சேவ் ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து அவங்க வந்து டேர்ன் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப, ஹாஸ்டல் வந்து டேர்ன் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப உங்களோட ப்ரைவேட் மெசேஜ் வந்து மீட்டிங் முடிஞ்சோன்னே யார் யாருக்கு அனுப்புனா என்னென்ன மெசேஜ் அனுப்புனாங்க ஃபுல்லாக வந்து வந்துடும் அந்த ப்ரைவேட் மெசேஜ் எல்லாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லா ஹாஸ்டலுக்குமே வராது, சில சில ஹாஸ்டலுக்கு மட்டும்தான் வரும். அதாவது எப்படின்னா அந்த ஹாஸ்டல் வந்து பெய்டு ஜூம் ஆப் வச்சுருக்கணும், அதாவது ஜூம் ஆப்பில் வந்து அவங்க வந்து மணி பே பண்ணியிருக்கணும், ப்ரீமியம் ஆப் வச்சுருக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து பே பண்ணியிருக்க பட்சத்தில் அவங்க வந்து ஈஸியாக வந்து எல்லா செட்டிங்ஸையும் மாற்றிடலாம். அதாவது அவங்களுக்கு வந்து பே பண்ணாங்க அப்படின்றப்ப நிறையா செட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். அதாவது நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கும் போது உங்கள் வீடியோ வந்து அவங்க வந்து ஆன் பண்ணலாம், எல்லா வீடியோவும் அவங்க நார்மலாக ஆன் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் கவனிக்கலாம் இல்லையா அப்படின்றத பார்க்குறக்கு அவங்க மைக் எல்லாத்தையும் அவங்களாலே ஆன் பண்ணலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ப்ரைவேட் மெசேஜ் வந்து பெய்டு அக்கௌண்ட் மட்டும்தான் வரும் மெசேஜை படிக்கிறது. அப்படி பெய்டு அக்கௌண்ட்டாக இருந்து உங்கள் டீச்சர்ஸ் வந்து பெய்டு அக்கௌண்ட்டாக இருந்து அது சேவ் ட்ரான்ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பேசி முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சு வெளியே போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து வரும், அதாவது யார் யார் என்னென்ன சேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் மெசேஜை வந்து டக்குன்னு வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி வந்து டக்குன்னு மெசேஜ் பண்ணிடக்கூடாது, கொஞ்ச நேரம் யோசிக்கணும், அதாவது பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்னு யோசிக்கணும். அப்படி வந்து அடுத்த மீட்டிங்கில், அதாவது உங்களுக்கு வந்து இப்போ பேசி ப்ரைவேட் மெசேஜ் பண்ணி முடிச்சிட்டிங்க, அதுக்கு அடுத்து வந்து அடுத்த மீட்டிங்கில் தான் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ப்ரைவேட் மெசேஜ் பண்ணிங்க அந்த மாதிரி சொல்லலை அப்படின்றப்ப அவங்க வந்து பார்க்கலைன்னு அர்த்தம். அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைமே வார்னிங் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் மெசேஜ் உங்களுக்குள்ளேயே சேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றப்ப வந்து அடுத்த கிளாஸ் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த கிளாஸை சேட் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் சேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் வந்து உங்கள் பேரை சொல்லிட்டாங்க அப்படின்றப்ப உங்கள் ப்ரைவேட் மெசேஜ் வந்து அவங்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்படி பேரை சொல்லலை அப்படின்றப்ப ப்ரைவேட் மெசேஜ் பார்க்கலைன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் வந்து நான் சொன்னதில் கன்ஃபார்மாக இல்லை அப்படின்றப்ப நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வந்து நிறையா போட்டிருப்பாங்க, ஜூமை பற்றி போட்டிருப்பாங்க, ஸோ அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் பற்றி போட்டிருப்பாங்க, செட்டிங்ஸ் பற்றி போட்டிருப்பாங்க, ஹாஸ்டல் பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் அதில் பார்த்துக்கலாம் ப்ரைவேட் மெசேஜ் வந்து பார்க்க முடியுமா இல்லையா. நீங்கள் கூகுளில் போய் நார்மலாக ப்ரைவேட் மெசேஜ் பார்க்க முடியுமா இல்லையான்னு டைப் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது அப்படின்னு தான் வரும். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூமை பொறுத்தவரை அவங்க சொல்லிக்கிறது என்னென்னா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து பெய்டு ஜூம் அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.